எல்லாரும் ஜாதியை ஒழிப்போம், கலப்பு திருமணத்தை ஆதரிப்போம்னு பேசுற இந்த காலத்திலேயே கௌரவ கொலைகள் நடக்குது. ஆனா ஜாதி வெறி ஓங்கி இருந்த அந்த காலத்துல ஜாதி வெறிய ஒழிக்கணும்னு கலப்பு திருமணம் செஞ்சவங்க தான் சரோஜினி நாயுடு. காந்தி கூட சேர்ந்து சுதந்திர போராட்டத்துல பாடுபட்ட இந்திய பெண் போராளி இவங்க. இந்தியாவோட முதல் பெண் ஆளுநர் அப்படிங்கிற பெருமையை பெற்ற முதல் இந்திய பெண்மணி தான் சரோஜினி நாயுடு. வாங்க இவங்க வரலாற பார்க்கலாம். சரோஜினி நாயுடு பிப்ரவரி 13, 1879 ஹைதராபாத் மாநிலத்துல உள்ள ஒரு வங்காள பிராமண குடும்பத்துல மூத்த மகளா பிறந்திருக்காங்க. 8 குழந்தைகள்ல மூத்தவங்க தான் சரோஜினி. இவங்களோட தந்தை அகோர்நாத் சடபாத்யாயா விஞ்ஞானியா, தத்துவியலாளரா, கல்வியாளரா இருந்திருக்காங்க. இவங்களோட அம்மாவோட பெயர் பரத சுந்தரி தேவி. இவங்க ஒரு பெண் கவிஞர். இவங்களோட தந்தை நிசாம் கல்லூரியில நிறுவனராகவும் இருந்திருக்காங்க. தன்னோட 12வது வயதுல சரோஜினி நாயுடு மெட்ரிகுலேஷன் தேர்வுல சென்னை பல்கலைக்கழகத்துல மாநில அளவுல முதலிடம் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 1881 to 1894 வரை இவங்க தன்னோட படிப்புல இருந்து சின்னதா ஒரு இடைவெளி விட்டு பல தலைப்பிலான புத்தகங்களை படிச்சிருக்காங்க. 1895வது ஆண்டுல தன்னோட 16 வயதுல முதன் முறையா நிஜாம் அறக்கட்டளையின் உதவித்தொகை மூலமா லண்டன்ல உள்ள கிங்ஸ் கல்லூரி மற்றும் கேம்பிரிட்ஜ்ல உள்ள கிரிட்டன் கல்லூரியில படிக்கிறதுக்காக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உருது, தெலுங்கு, ஆங்கிலம், பாரசீகம், பெங்காலி போன்ற மொழிகளை பேச தெரிந்த சரோஜினி நாயுடுக்கு பிடித்தமான கவிஞர் பெர்சி பை ஷெல்லி. கவிதை துறையில ஆர்வமும் பங்களிப்பும் அதிகமா இருந்த சரோஜினிக்கு கவிதை துறைக்காக பல விருதுகளும் கிடைச்சிருக்கு. இங்கிலாந்துல தங்கி இருந்தப்போ தன்னோட 17வது வயதுல முத்தியாலா கோவிந்தராஜ்லு நாயுடு அப்படிங்கிற ஒரு பிராமின் இல்லாத தொழில் ரீதியா ஒரு மருத்துவரை சந்திச்சு 2 வருடமா அவரை காதலிச்சு தன்னோட 19வது வயதுல திருமணம் செஞ்சுக்கிறாங்க. 1898 ஜாதி இடை திருமணங்கள் அனுமதிக்கப்படாத காலகட்டத்துல சட்டப்படி சென்னையில திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இதுக்கு அவங்களோட முற்போக்கு சிந்தனையுள்ள தந்தையோட ஒப்புதலும் கிடைச்சிருக்கு. மகிழ்ச்சியா வாழ்ந்திருக்காங்க. அதோட அடையாளமா இவங்களுக்கு 4 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. பின்னால இவங்களோட மகள் பத்மஜா மேற்கு வங்காளத்தோட ஆளுநராகவும் இருந்திருக்காங்க. 1905வது ஆண்டுல வங்காளம் பிரிக்கப்பட்டதை தொடர்ந்து இவங்க இந்திய சுதந்திர போராட்டத்துல பங்கேற்று இருக்காங்க. 1903 to 1917 காலகட்டத்துல சரோஜினிக்கு கோபாலகிருஷ்ணன் கோகலே, ரபீந்திரநாத் டாகூர், முகமது அலி ஜின்னா, அன்னி பெசன், மோகன்தாஸ் காந்தி, ஜவஹர்லால் நேரு போன்ற முக்கிய தலைவர்களோட அறிமுகம் கிடைச்சிருக்கு. இந்திய சுதந்திர போராட்டத்துல மகாத்மா காந்தியுடன் சேர்ந்து தண்டி யாத்திரையிலையும் ஈடுபட்டு இருக்காங்க. பெண்களுக்கான உரிமைகள் கிடைக்க கோரி நாட்டுல உள்ள பல்வேறு நகரங்களுக்கும் மாநிலங்களுக்கும் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. சரோஜினி July 1919 இங்கிலாந்திற்கான ஹோம் ரூல் லீகின் தூதரா நியமிக்கப்பட்டிருக்காங்க. July 1919 ஆங்கிலேய அரசாங்கம் விழிப்புணர்வு ஆவணங்கள் வைத்திருப்பது சட்டத்துக்கு புறம்பானதாக கருதும் சட்டமான ரௌலட் சட்டத்தை பிறப்பிக்குது. இந்த சட்டத்தை எதிர்த்து போராடும் விதமா காந்தி அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை துவக்கி இருக்காங்க. இந்த இயக்கத்துல பெண்கள் சார்பா ஆதரவு தெரிவித்து முதலில் சேர்ந்தவர் சரோஜினி நாயுடு. 1924 கிழக்கு ஆப்பிரிக்கா இந்திய காங்கிரஸில் பங்கேற்ற 2 இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினர்கள்ல சரோஜினி நாயுடும் ஒருத்தவங்க. 1928 காங்கிரஸ் காரிய கமிட்டியின் உறுப்பினரா இருக்காங்க. January 26, 1930 தேசிய காங்கிரஸ் பிரிட்டிஷ் ஆட்சியிடம் இருந்து சுதந்திரம் கேட்டிருக்காங்க. இதனால May 5 காந்தி கைது செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்த சில நாட்கள்லயே சரோஜினி நாயுடும் கைது செய்யப்பட்டு பல மாதங்களா சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. காந்தி கூட சேர்ந்து January 31, 1931 விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 1942 வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் காரணமா கைது செய்யப்பட்டிருக்காங்க. வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் காரணமா 21 மாதங்களா சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க.
அதுக்கப்புறம் August 15, 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அப்புறமா சரோஜினி நாயுடு உத்தரப்பிரதேசோட ஆளுநர் ஆயிருக்காங்க. இந்தியாவோட முதல் பெண் ஆளுநர் அப்படிங்கிற பெருமையை பெற்ற முதல் இந்திய பெண்மணி சரோஜினி நாயுடு. இவங்க இந்தியாவோட நைட்டிங்கேல்னு அழைக்கப்படுறாங்க. March 2, 1949 மாரடைப்பால தன்னோட அலுவலகத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. மாயாவுடன் இணைந்திருப்போம், மீண்டும் சந்திப்போம். இன்னும் பல தகவல்களுடன் உங்கள் மாயா. நன்றி.